ஹலோ வியூவர்ஸ், இந்த லெக்சரில் இந்த செல்ஃப் எக்ஸைட்டட் ஷன் ஜென்ரேட்டர் லாஸ்ட் லேப்பில் பண்ணோம் இல்லையா, அந்த கால்குலேஷன் வச்சு அந்த ரீடிங்ஸை வச்சு எப்படி வந்து கால்குலேஷன் நம்ம ப்ரொசீட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். சரி, இது வந்து நம்ம ஓசிசி ரீடிங் எடுத்திருப்போம். ஃபீல்டு கரண்ட்டை வேரி பண்ணி ஜென்ரேட்டட் வோல்டேஜ் எடுத்துருப்பீங்க. இது லோட் கேரக்டரிஸ்டிக்ஸ். லோடை வந்து கிராஜுவலாக அப்ளை பண்ணி ஃபீல்டு கரண்ட் எவ்வளோ, லோட் கரண்ட் எவ்வளோ, டெர்மினல் வோல்டேஜ் எவ்வளோ நோட் பண்ணியிருப்போம். சரிங்களா? சரி, இதுலேருந்து எப்படி நம்ம கால்குலேஷன் போகிறது அப்படின்னு பார்க்கலாம். சரி, இப்போது ஐஎஃப்னா ஃபீல்டு கரண்ட்டு, ஐஎல்னா லோட் கரண்ட்டு. இது இங்கே லோட் கனெக்ட் பண்ணியிருப்போம். ஓகே, இந்த நோடுக்கு கேசிஎல் அப்ளை பண்ணுங்கள். என்ன வரும்? ஐஏ ஈக்குவல் டு ஐஎஃப் ப்ளஸ் ஐஎல் அப்படின்னு எழுதலாமா? இது இன்கமிங் கரண்ட் ஈக்குவல் டு சம் ஆஃப் அவுட் கோயிங் கரண்ட். அப்போது ஐஏ வேணும்னா அந்த ரெண்டு கரண்ட்டை ஆட் பண்ணணும். ஐஎஃப் ப்ளஸ் ஐஎல், 0 0.7 to 0.72, 0.7 + 0.6 1.3, அதே மாதிரி இதுக்கு 3.26, 4.84, 6.1. ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இஜி, ஜென்ரேட்டட் வோல்டேஜ். ஜென்ரேட்டட் வோல்டேஜ் ஈக்குவல் டு டெர்மினல் வோல்டேஜ் ப்ளஸ் ஐஏஆர்ஏ. ஆர்ஏங்கிறது இதுதான் A1 A2 இருக்கு இல்லையா, இதுதான் A1 A2 ஆர்மச்சூர். இந்த வைண்டிங்கோட ரெசிஸ்டன்ஸ், ஆர்மச்சூர் ரெசிஸ்டன்ஸ் தான் இங்கே ஆர்ஏ. ஆர்ஏ எவ்வளோ மெஷர் பண்ணியிருக்கோம்னா 2.3 ஓம் இந்த ஜென்ரேட்டருக்கு இருக்குது. அப்போது நம்மளுக்கு ஐஏ தெரியும் இந்த ரீடிங், ஆர்ஏ தெரியும். அப்போ விடி 230 இந்த ஃபஸ்ட் ரீடிங்க்கு மட்டும் கால்குலேஷன் போகிற பாருங்கள். அப்போ இஜி ஈக்குவல் டு விடினா எவ்வளோ? ஃபஸ்ட் ரீடிங் 230 ப்ளஸ் ஐஏ எவ்வளோ? 0.72 இன்ட்டு ஆறு 2.3. ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா 231.65 வரும். இது இங்கே எழுதிருக்கேன், 231.65. அதே மாதிரி இது வந்து 222.99, 217.50, 209.13, 204.0. இதே மாதிரி 10 ஆம்ப்ஸ் வரைக்கும் நம்ம ரீடிங் எடுத்துருப்போம், அது வரைக்கும் நீங்கள் போட்டுக்கோங்க. இதுதான் கால்குலேஷன். சரிங்களா? சரி, இதிலிருந்து எப்படி கிரிட்டிக்கல் ஸ்பீடும் கிரிட்டிக்கல் ஃபீல்ட் ரெசிஸ்டன்ஸும் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, ஐஎஃப்க்கு ஃபீல்டு கரண்ட் வர்சஸ் இஜிக்கு ஒரு கிராஃப் போடுங்க. இதுதான் இது ஆக்சுவலாக இனிஷியலாக பார்த்தீங்கன்னா ரெசிடுவல் வோல்டேஜ் 10 வோல்ட் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த ஸ்லோப், இந்த கர்வுக்கு ஒரு டேஞ்சன் ட்ரா பண்ணுங்கள். ஆரிஜின்லேருந்து ஓலேருந்து ஒரு டேஞ்சன் ட்ரா பண்ணிங்கன்னா அது ஏர்லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கு இல்லையா, இந்த ஸ்ட்ரெயிட் லைனோட ஸ்லோப் மட்டும் எவ்வளோன்னு பாருங்கள். ஸ்லோப்னால் இந்த பாயிண்ட் இங்கேருந்து இதுதான், இதை நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த ஸ்லோப் அப்படிங்கிறது அதில் கிரிட்டிக்கல் ஃபீல்ட் ரெசிஸ்டன்ஸ். அப்போது டெல் இஜி டிவைடட் பை டெல் ஐஎஃப். ஃபீல்டு கரண்ட் எங்கேருந்து எங்கே சேஞ்ச் ஆகுது? 0.8லேருந்து 0.5 சேஞ்ச் ஆகுது. வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 190லேருந்து 290க்கு போகுது. அப்போ எப்படி எழுதலைனா 290 - 190 டிவைடட் பை இதுதான் டெல் ஐஎஃப், 0.8 - 0.5. ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ வரும்? இது வந்து 100 ÷ 0.3 வரும். ஆர்சி ஈக்குவல் டு 334 ஓம்ஸ். இதுதான் கிரிட்டிக்கல் ஃபீல்ட் ரெசிஸ்டன்ஸ். இந்த ஏர்லைன் இருக்குல்லையே அந்த ஸ்ட்ரெயிட் லைன், இதோட ஸ்லோப் என்னவோ அதை தான் நம்ம கண்டுபிடிச்சு எழுதணும். நெக்ஸ்ட்டு ஆர்எஃப். ஆர்எஃப்னா ஃபீல்ட் ரெசிஸ்டன்ஸ், ரேட்டட் வோல்டேஜ் டிவைடட் பை ஃபீல்டு கரண்ட் ரெக்வயர்ட் டு இன்டியூஸ் ரேட்டட் வோல்டேஜ். ரேட்டட் வோல்டேஜ் எவ்வளோனா 240 வோல்ட் டிவைடட் பை ஃபீல்டு கரண்ட் ரெக்வயர்ட் டு இன்டியூஸ் ரேட்டட் வோல்டேஜ்னா 0.9. ஸோ ஆர்எஃப் ஈக்குவல் டு என்ன வரும்னா, ஆர்எஃப் ஈக்குவல் டு 266.67 ஓம். இதுதான் ஃபீல்ட் ரெசிஸ்டன்ஸ். கிரிட்டிக்கல் ஃபீல்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, ஆர்எஃப் வேல்யூ எவ்வளோ? 266.67 இன்ட்டு ரேட்டட் ஸ்பீட் எவ்வளோங்க இந்த மிஷினோடது? 1500 டிவைடட் பை ஆர்சி. ஆர்சி கிரிட்டிக்கல் ஃபீல்ட் ரெசிஸ்டன்ஸ் 334 ஓம். அப்போ என்சி ஈக்குவல் டு 1197.78 ஆர்பிஎம். இதுதான் கிரிட்டிக்கல் ஸ்பீட். அப்போது உங்களோட ஃபீல்ட் ரெசிஸ்டன்ஸ் 330 ஓம் வச்சுட்டு உங்களோட ஜென்ரேட்டரோட ஸ்பீடை இந்த ஸ்பீடுக்கு கம்மியாக நீங்கள் ரெடியூஸ் பண்ணிங்கன்னா, இந்த ஸ்பீடுக்கு 1197.78 இருக்குல்லையே, இதுக்கு கம்மியாக நீங்கள் கொண்டு போனீங்கன்னா இந்த 10 வோல்ட்டும் ஜென்ரேட் ஆகாது. அந்த 10 வோல்ட் ஜென்ரேட் ஆனாலும் கூட இந்த வோல்டேஜ் வந்து அந்த ரெசிடுவல் ஃப்ளக்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு, சரிங்களா, பத்தாது அப்படின்னு கூட சொல்லிக்கலாம்.
ஐ மீன் அந்த ஷண்ட் எக்ஸைட்டேஷன் வந்து நடக்காது, செல்ஃப் எக்ஸைட்டேஷன் அப்படிங்கிறது நடக்காது இந்த ஸ்பீடு கம்மியாக நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா. அதே மாதிரி உங்களோட ஃபீல்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து 334 ஓம் விட ஜாஸ்தியாக போகும்போது உங்களுக்கு என்ன ஆயிரும், ஃபீல்டு வைண்டிங்கோட ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப ஹெவி ஆயிரும், ஜாஸ்தி ஆயிரும். அப்போ நீங்கள் இங்கே இந்த இது இருக்கு இல்லையா, இன்டியூஸ்டு வோல்டேஜ் இருக்கு இல்லையா, ரெசிடுவல் வோல்டேஜ், அந்த ரெசிடுவல் வோல்டேஜ் எல்லாமே இந்த வைண்டிங்கில் ஓமிக் கிளாஸாக போயிடும். அப்போ வந்து ஃப்ளக்ஸை வந்து மறுபடியும் க்ரோத் பண்ணாது, டெவலப் பண்ணாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா எப்போவுமே நம்ம ஜெனரேட்டரோட ஃபீல்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து கிரிட்டிக்கல் ரெசிஸ்டன்ஸை விட ஜாஸ்தியாகக்கூடாது. அதே மாதிரி உங்களோட ஸ்பீடு வந்து கிரிட்டிக்கல் ஸ்பீடை விட கம்மியாக போகக்கூடாது. அப்படி போச்சு அப்படின்னா உங்களோட ஜென்ரேட்டர் வந்து ஐ மீன் செல்ஃப் எக்ஸைட்டேஷன் ஆகாது. இதுதான் ரொம்ப ரொம்ப மெயினான கண்டிஷன். இப்படி தான் வந்து இதுக்கு நம்ம கால்குலேஷன் பண்ணணும். இது ரொம்ப நான் ஷார்ட்டாக சொல்லி கொடுத்துருக்கேன் சரிங்களா. அடுத்த வீடியோவில் வேறு ஒரு டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.